சொல்லுங்க சார். மெக்னீசியம் அயோடைடத்தில் நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி அகதிகள் பஞ்சத்தில் அடி பஞ்சத்தில் ஆமாங்க, இருக்கவங்க இந்த மாதிரியான ஆட்கள், சப்போஸ் நம்ம சரி ஒரு அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த மெக்னீசியம் அயோடைடத்தை கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு பஞ்சம் அந்த உணவு பஞ்சங்கள் நான் தீர்ந்து கரெக்டாக தீர்ந்துடுமா? இது வந்து அவங்க வந்து கரெக்டான இதுக்கு போயிட்டுவாங்களா? அந்த இது கொஞ்சம் விளக்கம் தேவை சார். அதாவது இந்த கேள்வி வந்து பேசிக்கலாக கம்யூனிஸ்டுகள் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா என்ன, எனக்கு வந்து கம்யூனிஸ்ட நண்பர்கள் இப்படிலாம் இருக்காங்க, ஆன்மீகத்தில் அகத்தை உணரணும் அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அகத்தை உணர்ந்துட்டால் சாப்பாடு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் ரெஃப்யூஜிஸ் வந்து காண மருந்து இது அப்படின்னு சொல்லிட்டா, நான் இது மருந்து கொடுத்துட்டா அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி நியாயமாக வரும். இது வந்து மெட்டீரியலிசத்தினுடைய அடிப்படை. மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு உண்டாகுவது இயல்பு. இது தவறான கேள்வின்னு நான் ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன், நியாயமான கேள்வி. அடிப்படையில் மனித குலம் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி. இது வந்து ஒரு ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் கூட அதுதான். இல்லை இல்லை, அதுதான் நியாயமான கேள்வின்னு தான் சொல்றேன் நான். இது வந்து நியாயமான கேள்வி. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் சில நியாயமான கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. எப்படின்னு சொன்னா, இந்த நோய் உண்டாவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். அதுல அந்த உணவு பற்றியோ இந்த ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை பற்றியோ அவங்களுக்கு சொல்லாடல் இருந்துச்சுன்னா, டிஸ்கோர்சஸ் இருந்துச்சுன்னா, நாம இந்த மருந்தை கொடுத்தோம்னா அவங்களுடைய நோய்கள் குறையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிசிக்கல் ப்ராப்ளம் குறையும். மென்டலா அவங்களுக்குள்ள இருக்க ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒர்க்காலிக், படபடப்பு, இந்த மாதிரியான அந்த மனம் சம்பந்தப்பட்டமான ஆங்ஸைட்டி, ஃபியர், இந்த எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிற அந்த மன ஓட்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான சூழல் வரும்போது அவங்க தன்னுடைய வாழ்வுரிமையை சரியாக சிந்திப்பதற்கு, இதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்ட மனநிலையில வாழ்வுரிமையை சிந்திக்கிறாங்க, இப்ப வாழ்வுரிமையை நலமான மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இந்த உணவுகளும் ரைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸும் கை கொடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிதாங்களா? நல்ல பதிலாக இருக்குமா? கரெக்டான அப்ரோச் சார், ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. நல்லது, கரெக்டான பதில். ஏன்னு சொன்னா, ஒரு கேஸ் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஆரம்பத்தில் நக்சல் மூமெண்ட்ல இருந்தவர். அவர் வந்து சின்ன வயசுலே வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு நக்சலைட் மூமெண்ட்ல ஈடுபட்டு பத்திரிகைகள் நடத்தி அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, இல்லாட்டி ரெண்டு வேளை தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. நாம நினைக்கிற கம்யூனிசம் இல்லை, நாம நினைக்கிற நக்சலைட் மூமெண்ட் அல்ல. உண்மையிலே நக்சலைட் மூமெண்ட்ல இப்படி தான் ரொம்ப பேர் இருப்பாங்க, நல்லா படித்தவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அந்த சாப்பாடு இல்லாததே வாழ்க்கையினுடைய மிக பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அவர் அந்த நக்சலைட் மூமெண்ட்ல இருந்து நின்று கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 20 வருஷம் கழிச்சு அவரை ரொம்ப நாள் கழிச்சு அவரு வந்து என்னை சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து உடம்பெல்லாம் கட்டி கட்டியா இருக்கு. என்னங்க கட்டி அப்படின்னு கேட்கிறேன். சாப்பிட்டீங்களான்னு முதல் வார்த்தை கேட்கிறேன். அப்ப மணி வந்து 1:45 மதியானம், என்னை வந்து பார்க்கும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. சார், என்ன உங்க பிரச்சனைன்னு கேட்டா, என்ன சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் என்னை அடைப்பெயரே, என்னை வந்து கூப்பிடுறது என்ன, சாப்பிட்டீங்களான்னு தான் கூப்பிடுவாங்க. யாரு வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. அது அவருக்கு நோயாகவே மாறிடுச்சு. ஏன்னா பல வருடங்களாக சாப்பாடுக்காகவே ஏங்கினவர். அப்ப அகதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அகத்தளவில் அகதியா இருந்தாவே போதும். அவர் வந்து நக்சலைட் மூமெண்ட்லேருந்து வீட்டுக்கு வராரு, வீட்டில் வந்து உள்ளுக்க போறாரு, அவங்கவுங்க தனியாக இருக்காங்க, யாருமே பேசல அவங்க வீட்டில். இவர் ஒரு ரூம்ல மட்டும் இவருக்கு இன்னும் ஒதுக்கிட்டாங்க, அதில் போய் தங்கிட்டு அவர் பேசாமல் போவார், சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. இப்படி 10 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவர் கொடுத்தது நான் வந்து கல்கேரியா அயோடேட்டம். ஏன்னா ஆப்சஸில் மிக முக்கியமான மருந்து, அதனால் கல்கேரியா அயோடைட்டம் கொடுத்து தான் அவரை நல்லா சரி பண்ணேன்.
ஏன்னா கல்கேரியா எலமெண்ட் எல்லாமே இந்த ஆப்சஸில் நல்லா அற்புதமாக வேலை செய்யும். இந்த அயோடேட்டான ஃபுட்டை பற்றியான லாங்குவேஜ் இருந்ததுனால கல்கேரியா அயோடேட்டம் கொடுத்தேன். அது ஸ்கால்ட்னே எழுதலை இந்த புஸ்தகத்தில், ஆனால் இதை மனசில் வச்சுட்டு நான் கொடுத்த இந்த குரூப் அனாலிசிஸில் நானே கிரியேட் பண்ணி கல்கேரியா அயோடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்து நலமானேன். அந்த ஆப்சஸ் நலமாச்சு. அவருடைய டயபெட்டிக் அந்த கம்ப்ளைண்ட்லாம் போகலை, ஆனால் எக்ஸஸ் ஆப்சஸ் இருந்தது, அதெல்லாம் சரியாயிடுச்சு.